सेवां कृति पर्यन्ताय यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। एकण्ठलग्नतुलसी नलिनाक्षमालाः ये बाहुमूलपरिचिह्नितशङ्खचक्राः ये वाललाटफलके ललितोद्भवपुण्ड्राः ते वैष्णवाः भुवनम् आशुपवित्रयन्ति। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதய நாடகத்திலே சூத்திரதாரருடைய பிரவேசத்திலே சூத்திரதாரர் சொல்லும் விஷயத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாந்தி முடிந்த பிறகு சூத்திரதாரர் சொல்கிறார், நான் கட்டளையிடப்பட்டவனாக ஆகிறேன் என்று அதிர்ஷ்டோஸ்மி என்று சொல்லுகிறார். யாராலே கட்டளையிடப்பட்டவராக ஆகிறார் என்று கேட்டால் அத்ர பவத்பிஹி ஆரியமிஸ்ரைஹி என்று சொல்றார். தனக்கு முன்பாக இருக்கின்ற ஆரியமிஸ்ரர்கள், அது கணவான்கள் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கும் பொழுது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் என்றெல்லாம் ஆரம்பிப்பார்கள். அப்படிலாம் இல்லாமல் அவர் சொல்லுகிறார், இந்த நாடகத்தை பார்க்க வேணும் என்று வந்திருக்கிறவர்கள் அனைவருமே மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். ஆகையால அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் அத்ர பௌத்திகி ஆரியமிஸ்ரேகி என்று. அதோடு இல்லாத அவர்களுக்கு பற்றி சொல்லும் பொழுது அகண்ட திங்மண்டல சிகண்ட கைஹி ஔபனிஷத ரகசியோபதேச தேசிகைஹி என்றெல்லாம் பல அட்ஜெக்டிவ்கள் சொல்லி இருக்கிறார். அவர்கள் அங்கு வந்திருக்கின்ற, அதாவது இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று குழுமி இருக்கிறவர்கள் அனைவருமே எல்லோரும் ஓற்றப்பட்ட, எல்லோராலையுமே எல்லா சமயத்திலுமே ஓற்றப்பட்டவர்களாக இருந்தனர் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லோரும் உபனிஷத்துக்களிலே பொதிந்து கிடக்கின்ற ரகசியங்களை நன்கு ஆச்சாரியர் மூலமாக அறிந்து தாம் அறிந்ததோடு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் ஆச்சாரிய ஸ்தானத்தை வகிப்பவர்கள், அப்பேற்பட்ட மகான்கள் சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தை முதல் முதலில் காண்பதற்காக ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே குழுமி இருக்கிறார்களாம். அவர்கள் அனைவருமாக சேர்ந்து கட்டளை இடுகிறார்களாம் சூத்திரதாரரிடத்திலே. என்னவென்று கட்டளை இடுகிறார் என்பதை இப்பொழுது சொல்லுகிறார். லலித மனசாம் பிரீத்தியை பிப்ரதி ரசாந்தர பூமிகாம் அனவம குணா யஸ்மின் நாட்யே ரசா நவமஹாஸ்திதா அனவ பதவி ஜங்காளார்த்திச்சிதா நிருகுணி பவன் நட பரிஷதா தேனாஸ்வாதம் சதாம் உபசிந்தவதி. காரணமாக ரசங்கள் ஒன்பதாக சொல்லப்படுகின்றன, நவரசங்கள் என்று. ரசங்களிலே முதலாக சொல்லப்படுவது சிங்கார ரசம், கடைசியாக சொல்லப்படுவது, ஒன்பதாவது ரசமாக சொல்லப்படுவது சாந்தி ரசம். இப்பொழுது சுவாமி அருளி செய்கின்ற ரசத்தை முக்கியமாக உடைய ஒரு நாடகத்தை சொல்ல வேண்டும், பண்ண வேண்டும் என்பதாக இங்கு குழுமியுள்ள பாகவதர்களுடைய கட்டளை என்பதாக.
ரசங்கள் சிருங்கார வீர ஹாசிய கருணா ரௌத்ர பீபத்ஸ என்றெல்லாம் சொல்லிக்கூடியதாக 9 ரசங்கள். அதுல முக்கியமாக சாதாரணமாக எல்லா நாடகங்களும் பார்த்தோம்னா அந்த சிருங்கார ரசம் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அந்த சிருங்கார ரசத்துக்கு அப்புறமா சிலதெல்லாம் வந்து அந்த வீரன் இதெல்லாம் இப்படி அதெல்லாம் அடுத்தது தான் அது. இப்ப என்ன சொல்ற சுவாமி தேசிகன்னா, லலித மனசாம் பிரீத்தியை பிப்ரத்து ரசாந்தர பூமிகாம். நாடகம் பார்க்கறது எதுக்காக பார்க்கறோம் என்று பார்க்கணும். நாடகம் பார்க்கறவா யார் இருப்பா, நாடகம் பார்க்கறது எதுக்காக, இது ரெண்டும் கேள்வி பார்க்கணும். கண்டிப்பா ஏதோ கொஞ்ச நாள் டைம் பாஸ் பண்றதுக்கு தான் நாடகம் பார்க்கறோம், வேற ஒண்ணுமே இல்லை. என்னத்துக்கோசரம் டிவி பார்த்துட்டு இருக்கோம், என்னத்துக்காக சினிமா பார்க்கறோம் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு சந்தோஷம் வர மாதிரி தோன்றும், அந்த சந்தோஷத்துக்காக தான் பார்க்கணும். அந்த சந்தோஷம் வர அந்த நாடகங்கள்ல என்ன ரசம் முக்கியமாக இருந்துட்டு இருக்கும்னு கேட்டாக்க, சாதாரணமாக சிருங்கார ரசம் இருக்கும், வீர ரசம் இருக்கும், இப்படிலாம் இது மாதிரி தான் இருக்குமே தவிர சாந்த ரசம் அங்கங்க ஏதான கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா லலித மனசாம் பிரீத்தியை பிப்ரத்து ரசாந்தர பூமிகாம். லலிதம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மேலெழுந்த வாரியா ஆபாத ரமணீயமாக இருக்கிறதுன்னா, மேலெழுந்த வாரியா பார்த்தா அது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தோன்றது, உண்மையில பார்த்தோம்னா அது நல்லதில்லை. இப்படி இது திரிவர்க்கம், அபவர்க்கம் திரிவர்க்கம் என்று இரண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அபவர்க்கம்ன்றது மோட்சம், திரிவர்க்கம்ன்றது மோட்சம் தவிர மீது எல்லாம் திரிவர்க்கம் தான். இது யாருடைய மனசானது லலிதமாக இருந்துருக்கோ, லலிதமாக இருந்துருக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னு கஷ்டப்பட்டு செய்யாத இப்படி அப்படி சோம்பேறித்தனமாகவே இருந்துட்டு அனுபவிச்சுட்டு போறது இருக்கு, அதுதான் லலிதன்றது. இப்ப மோட்சம் ஓணும்னா இந்த மாதிரிலாம் போக முடியாது. மோட்சம் ஓணும்னா என்ன பண்ணும், காயக்லேசம் பண்ணணும், சரீரத்தெல்லாம் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணணும், மனச புலன்களை அடக்கணும், மனசை அடக்கணும். இப்படிலாம் நடந்துட்டாதான் அந்த பகவானிடத்துல தன்னுடைய புத்திய ஒருமுகப்படுத்தி எம்பெருமான அனுபவிக்க முடியும். இப்ப இது மோட்சத்துக்கு உண்டான வழி. மீதி எல்லாம் வழி என்னன்னா, யாரும் உடம்பு கஷ்டப்படுறதுக்கோ புத்திய கஷ்டப்பட்டு செலுத்துவதற்கோ எதுக்குமே யாருமே விரும்ப மாட்டாளாம். இது யார் இப்படி இருக்கிறவான்னாக்கா, இவ எல்லாம் மோட்சத்தை தவிர திரிவர்க்கத்தை விரும்புறவாளா இருக்கிறவாள்லாம் இப்படி இருந்துட்டு இருக்காளாம். இவாளுக்காக இவ கால் மேல கால் போட்டு தம்பாட்டுக்கு ஆத்துல வந்து ஈசி சேர்ல சாஞ்சிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறாள. இவாளுக்காக இந்த சாந்த ரசம் இருந்துட்டு இருக்க முக்கியமான ரசமே இதுவே 9 மீதி 8 ரசமாகவும் அதுவே ஆயிட்டோம் இவாளுக்காக என்று சொல்ற. இந்த அப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற சாந்தரசம் என்று சொன்னார். சாந்தரசம் போய் சிங்கார ரசம், சிங்காரசம், வீரரசம் இந்த ரசங்களாக எப்படி பரிணமிக்கும் என்று ஒரு கேள்வி வரும். பௌபூதி சொல்றான், ஏகோ ரசா கருண ஏவ நிமித்த பேதாத்து என்பதாக. பௌபூதி உத்தரராமச்சரித்தம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கார். அந்த நாடகம் அத்தியாச்சரியமான நாடகம். அதாவது ராமனுடைய பட்டாபிஷேகம், அதாவது உத்தர ராமச்சரித்தம் சொல்றது, பின்பு நடக்கக்கூடிய லங்கையிலிருந்து ராவணவதம் பண்ணி அயோத்திக்கு திரும்பி வந்த பிறகு நடந்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளை கொண்டு ஒரு நாடகமாக பண்ணியிருக்கார் பௌபூதி. அது கருணா பௌபூதியின் கருணாரசம் வேணும்னாக்க அந்த பௌபூதியினுடைய நாடகத்தை பார்க்கணும், ஆச்சரியமா இருக்கும். அதை பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கண்ணில் ஜலம் விட்டு அழாதவா கிடையாது. அப்படி ஒரு இப்படி அழுகையை போய் ஒரு கருணையை போய் ஒரு முக்கியமான ரசமா கொண்டு சொல்லியிருக்காளே, இந்த ரசம் ஒரு விசேஷமானு கேள்வி கேட்கிற. நம்மளே பார்க்குறோம், எத்தனையோ விஷயங்கள்ல பார்க்குறோம்,
ஏதோ இப்படி ஒரே காமெடியா சிலது இதெல்லாம் நான் இதுவா இருக்கு, சிலதெல்லாம் சண்டையா இருந்துட்டு இருக்கு, சிலது ஒரே அழுகையாவே இருந்துட்டு இருக்கு இந்த சினிமாக்கள்லயோ நாடகங்கள்லோ இதெல்லாம். இப்போ இந்த அழுகையா இருக்கிறது போய் ஒரு முக்கியமா அழெடுத்துறா வானாண்டா வேற ஏதானா வெய் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா இதுலயும் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருந்துட்டு இருக்கு. அந்த பௌபூதி சொல்லச்சே சொல்ற ஏகோ ரசா, ஒரே ஒரு ரசம்தான் லோகத்திலேயே இருந்துட்டு இருக்கு. அந்த எல்லா ரசத்துக்கும் அண்டர் கரண்டா இருக்கான் இது. அந்த ரசம் எது அப்படின்னா கருணாரசம் தான். அந்த கருணாரசமே காரண வசத்தினால அதுக்கே சிங்கார ரசம் பேரு, அதுக்கே வீரிய ரசம் பேரு, அதுக்கே வீர ரசம் பேரு, அதுக்கே வந்து வேற ரௌத்ரம்னு பேரு, இப்படி எல்லாம் பேரே தவிர ஆனா உண்மையில இருக்கிறது ஒரே ரசம் தான் அப்படின்னு சொன்ன. ஆனா சுவாமி அப்படிலாம் நினைக்கலையாம். சுவாமி எது சாச்சாலும் அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கணும். அந்த பிரமாணத்தை வச்சுட்டு தான் சொல்ற, ரசாந்தர பூமிக்காம் பிப்ரதி மீதி ரசங்களாக அந்த அந்த போர்வை அந்த இது அடையிறது இந்த சாந்தரசம். எப்படின்னா ரசோ பைசா ரசகே வாயல்லத்வானந்தி பவதி. லோகத்துல இருக்கக்கூடிய ரசம் ஒரே ஒரு ரசம்தான் வேதம் சொல்றது, அதுதான் ரசம்னு சொல்லி சொல்ற. அந்த ரசம் என்னது, வேற எந்த ரசமும் கிடையாது, பிரம்மானந்தத்தை கொடுக்கக்கூடியதான ரசம் சாந்தி தான். அந்த சாந்த ரசம் தான் அது என்ன பண்றதுன்னாக்க, அவ மோட்சத்தை விரும்புறவாளுக்கு அந்த சாந்தரசம் வந்து மோட்சத்தை கொடுக்கறது, ஆனா மீதி இருக்கிறவாளுக்கு என்ன பண்றது, அதுவே பரிணமிக்கிறதான், வேற வேற போர்வையில வரதான் அது. அது ரசாந்தர பூமிக்காம் பிப்ரதி அனவமுகுணஹா எஸ்மின் நாட்டியே ரசஹா நவமஹா ஸ்திதஹா. எஸ்மின் நாட்டியே எந்த நாடகத்திலே அந்த அனவமுகுணஹா அந்த ஒன்பதாவது ரசமே நவம ரசா நவமமாக இருக்கிறதுன்றது, நவமன்றது ஒன்பதாவது என்று அர்த்தம். அந்த ஒன்பதாவது ரசமே என்ன பண்றது அப்படின்னா அனவம குணகா குறையற்ற குணங்களை உடையதாக இருக்கு. சாதாரணமாக பார்க்குறோம் டிவியில் பார்த்தோம்னாக்கா ஒரு ஏதோ ஒரு காதல் காட்சி வருது, அல்லது ஏதோ திருடுற காட்சி வருது, இதெல்லாம் வருது. இதெல்லாம் பார்த்ததை அப்படியே ஆச்சரிக்கணும், அதையே பண்ணணும், தானும் பண்ணணும்னு நினைக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா. அதனால இவ திருடனுக்கெல்லாம் என்ன சொல்கிறான், சொல்லுச்சு இந்த டிவி இன்ஃப்ளூயன்ஸு, அதனால தான் இந்த மாதிரிலாம் திருடுறான் அப்படின்னுலாம் சொல்லி சொல்லுவா. ஆனால் டிவி இன்ஃப்ளூயன்ஸுன்ற அந்த மாதிரி கெட்டகாரியத்தில் பிரவருத்தியை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ரசங்கள் எவ்வளோ உள்ளன. அந்த மாதிரி இந்த சாந்தரசத்தில் எதனா உண்டா என்று கேட்டால், தோஷம் எதனா உண்டா என்று கேட்டால், ஒரு தோஷமும் இல்லாத தான் இது. அனவமுன்னா தோஷம் இல்லாதது என்கிறோம். தோஷமில்லாத குணத்தை உடையதாக இருந்துட்டு இருக்கு. எந்த ஒரு நாடகத்திலே ஒரு துளியும் தோஷமில்லாததாக இருக்கின்ற சாந்தி ரசம்னு சொல்லக்கூடிய சாந்தரசத்தை முக்கியமாக கொண்டதாக இருக்குமோ அந்த நாடகம். அது மாத்திரமில்ல, ஜனன பதவி ஜங்கால் ஆர்த்திச்சிதா, ஜனன பதவி ஜங்கால் ஆர்த்திச்சிதா, இதனுடைய ஒரு முக்கியத்துவம் வேணும் அந்த நாடகத்துக்கு. எல்லா நாடகமும் மாதிரி கால் மேல கால் போட்டுட்டு வெறுமையான பார்த்துட்டு ஒரு 2 மணிக்காலம் ஆச்சு, இன்னைக்கு என்ன சாதிச்ச, என்ன தெரிஞ்சுட்ட, இந்த சினிமாவை பார்த்ததுனால இந்த நாடகம் பார்த்ததுனால நீ என்ன தெரிஞ்சிருந்தேன்னா ஒன்றும் தெரியல. ஏதோ கொஞ்ச நாய் பார்த்துட்டே இருக்குச்சு, தூக்கம் வரல, தூக்கம் வரல, அதுக்கோசரம் பார்த்துட்டே இருக்குச்சு, கொஞ்ச நாய் அதை பார்த்துட்டே அப்படியே தூங்கிடுவோன்றதுக்கோசரம் போட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஒரு 2 மணிக்காலம் டைம் போச்சு, இப்படி தான் எதனா சொல்கிறோமே தவிர, இதை மாதிரி இவ்வளவு பார்த்ததுனால நமக்கு எதனா லாபம் வந்ததா, என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே வந்திருக்கிறவாள்லாம் பரம பாகவத்தாள், அவள்லாம் ஒரு நிமிஷம் கூட வீணாக்க மாட்டா. என் முகூர்த்தம் கணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாஹானிஹி சா பிராந்திஹி என்பதாக நினைக்கிறவர்கள், ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ எம்பெருமான்னு நினைக்காமல் போய்விட்டா அப்ப பெரிய ஒரு அனர்த்தம் வந்துருத்தோன்னு நினைக்கிற பரம பாகவதர்கள் அவள்லாம். அவ மொத்த பேரும் இந்த சூத்திரதாரரை கூட்டு எனக்கு ஒரு நாடகம் போடு, நான் பார்த்துட்டு இருக்கேன் சத்தனழி அப்படின்னாக்க, அவள்லாம் டைம் பாஸுக்காக பார்க்குறவான்றது கிடையாது. அந்த க்ஷணமும் ஒரு பார்க்குற ஒரு காரியத்தினால ஒரு பெரிய ஒரு பலன் ஏற்படணும்.
இப்ப எந்த மாதிரி பலனுக்காக இந்த மாதிரி சொல்ற, இந்த நாடகத்துக்காக ஆதிஷ்டவஸ்மின்னு சொல்றாரு, இவர் கட்டளை எதுக்காக இடுறா கேட்டா, ஜனன பதவி ஜங்காலார்த்திச்சிதான் ரிகுணி பவன். ஜன பதவி லோகத்துல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, சம்சார மார்க்கத்துல ஓடிண்டே இருக்காளாம். இது என்ன, ஒருத்தர் கூட ஒரு நாள் கூட வெறும உட்காந்துக்கிறது இல்லை. இதுக்கப்புறம் என்ன ஓணும், அதுக்கப்புறம் என்ன ஓணும்னு ரிட்டையர் ஆனவா எத்தனை பேர் ஹாய்னு கால் மேல கால் உட்காந்துட்டு இருக்கா. லட்ச ரூபாய் சம்பாதிச்சா கூட அவளுக்கு எல்லாம் என்ன பண்ணோம்னு தோணும் அப்படின்னா, சரி நாம ஆத்துல வெறும தானே உட்காந்துட்டு இருக்கான், ஒரு 20,000 ரூபாய் தான் கொடுக்குறான், அங்கதான் போய் உட்காந்துட்டு இருப்போமே, அங்கதான் வேலை பண்ணுவோமேன்னு தோணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இப்ப பணத்துக்குன்னு ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டான்னாக்கா, அது யாவச்சக்தி பணத்துக்கு போக வேண்டியதுதான். நமக்கு ரிட்டையர்மெண்ட் 60 வயசு அப்படின்னு சொன்னான்னாக்கா, யாரானா ஒரு இன்னும் 3 வருஷம் கொடுக்குறேன் அப்படியே எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன்னா, அப்படியா சரி முன்ன நான் தான் நாம தான் போய் முன்ன நிற்போம். ஐயோ நமக்கு 60 வயசாச்சு போகிறோம், இந்த ஸ்தானத்தை யாரானா இன்னும் வேலையே இல்லாதவனுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சேன்னா, அது யாரும் நினைக்க மாட்டோம், நமக்கு கொடுக்கணுன்றது தான் நாம நினைப்போம். அது இப்படி வாழ்க்கையில் ஓடிண்டே இருந்துருக்கிறவாளாக இருந்துருக்கிறவா லோகத்தில் மொத்த பேரும். என்னைக்கு தான் இந்த சம்சாரத்துலேருந்து அவள்லாம் தாண்டது, இந்த ஓடின்றிருக்கவள்லாம் வந்து எங்கேருந்து தாண்டது, சம்சாரத்தை தாண்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். இப்போ அவளுக்காக தான் இப்போ இந்த நாடகம் சொல்கிறேன். இந்த சமயம் வெறுமை வீண் போது போக்காத இந்த நாடகத்தை கணக்கு பார்த்தாள்னாக்கா, கண்டிப்பாக சம்சாரத்துலேருந்து தனக்கு நிவிற்த்தி வரணுன்றத நினைப்பான். அபவர்க்கத்துக்கு மோட்சத்துக்கு உண்டான வழியில் அவர்கள்லாம் பிரவர்த்திப்பார்கள் என்பதனாலே அப்படிப்பட்டதான ஒரு நாடகத்தை இங்கு நீங்கள் நடிச்சு காண்பிக்க வேண்டும் என்று இங்கு இருக்கிற பாகவதர்களாலே ஆதிஷ்டோஸ்மி, நான் கட்டளையிடப்பட்டவனாக ஆகிறேன். ஆர்த்திச்சிதான் ரிகுணி பவன் நட பரிஷதா தேன ஆஸ்வாதம் சதாம் உபசின்வ இதி. நட பரிஷ ரிகுணி பவன், இதுல பாத்திரங்கள்லாம் யாரு? இப்ப பாத்திரங்கள்லாம் வரைச்சே கதாபாத்திரங்கள் வரணும். அந்த கதாபாத்திரங்கள்லாம் சாதாரணமாக புராணத்தில் இருக்கிற கதாபாத்திரமாக இருக்கலாம், ஃபிக்டீஷியஸாக நாம்களே ஒரு உருவாக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக இருக்கலாம். என்ன மாதிரி கதாபாத்திரங்களை கொண்டு இந்த நாடகம் அமைய வேண்டும் என்று கேட்டால், மனுஷனுடைய குணங்கள், இந்த குணங்களே இந்த நாடகத்தில் கதாபாத்திரமாக ஆக வேண்டுமா? ரிகுணி பவன் என்பதாக, ஏன்னா இந்த குணங்கள், விவேகம்ன்றது ஒரு குணம், அந்த விவேகன்ற குணம் தான் இங்க ராஜாவா இருக்க கதாநாயகனாக இருக்குது. நல்லது கெட்டது என்பதை பகுத்து அறியக்கூடிய குணம் தான் விவேக குணம். இங்க வில்லனா இருந்துட்டு இருக்கிறது மகாமோகன்னு சொல்லக்கூடியதான பிரிய மோகம். அந்த மோகம் வந்துருத்துனாக்க, நம்மளால எதையும் பாகுபடுத்தும், எது நல்லது எது கெட்டதுன்றதே தெரிஞ்சுக்கவே முடியாது. அதே மாதிரி குரோதம், ஒவ்வொரு சைட்ல ஒவ்வொருத்தர், இந்த சைட்ல அந்த சைட்ல பார்த்தோம்னா குரோதம் அசூய அப்படின்றதெல்லாம் கதாபாத்திரங்கள். கோபம் வந்துருத்துனா குருதோகன்யாத் குரு நபின்னு சொல்றது. கோபம் வந்துருத்துனாக்க எதிரே இருக்கிறவா யாருன்னு கூட பார்க்க மாட்டானா, ஆச்சாரியனே இருந்தா கூட அவனை கூட கொண்டுடுவானா, அப்படிலாம் இருந்துட்டு இருக்க. தர்ப்பம், இதெல்லாம் மகாமோகனுடைய கட்சியில இருக்கிறவா. அசூய குகனை இப்படிப்பட்டவாள்லாம் கதாபாத்திரங்கள். இந்த இப்படிப்பட்டவாள்னு சொன்னாக்க இவர்கள், அதாவது இவை எல்லாமே குணங்கள், இந்த குணங்களை கதாபாத்திரமாக கொண்டதாக இருக்கணும். இவளோட இருக்கச்சே இந்த விவேகனுடைய பட்சத்துல இருக்கச்சே இவள்லாம் யார் இருப்பா என்று பார்க்கணும். விவேகனுடைய பட்சத்துல இருக்கிறவள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவாளா தான் இருப்பா இவள்லாம் வந்து. விவேகனுடைய மனைவி பேரே சுமதி என்பதாக பேரு. அந்த சுமதி தான் சொல்லுவோம், அந்த அந்த நல்ல புத்தி, அந்த தெளிவான புத்தி இருக்கணும். அந்த புத்தி இருக்கிறவள் அதையும், அது அதாவது அந்த அதுவே ஒரு பாத்திரம், அதெல்லாம் பாத்திரம். தர்க்கா இப்படி தர்க்கன், இவெல்லாம் விவேகனுடைய சைட்ல இருக்கிற பாத்திரங்கள். இப்படி மனுஷனுடைய குணங்களையே பாத்திரமாக உடைத்ததாக இருந்திருக்கிற, சம்சாரத்தையே சம்சாரத்துல உழல்பவர்களுக்கு, ஓடிந்து இருக்கிறவர்களுக்கு அந்த சம்சாரத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கிற ஒரு நாடகம். அந்த நாடகத்துல துளியும் தோஷமில்லாததாக இருந்திருக்கிற 9வது ரசமான சாந்தி ரசத்தை பிரதானமாக கொண்டு இங்கு எழுந்தருளி இருந்திருக்கிற பாகவதர்களாலே
நன்கு சத்துக்கள் அவள்லாம் நன்கு அனுபவிக்கும்படியாக உன்னோட சேர்ந்திருக்கிற நட பரிஷத்து, அதாவது நடிகர்களின் குழாங்களுடன் அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும், இங்கு இருக்கின்ற பாகவதர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதாக இந்த அங்கு இருக்கிற பாகவதர்கள் எல்லோரும், பார்ப்பதற்காக இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள், ஆதிஷ்டோஸ்மி ஏவம் என்பதாக. லலித மனசாம் பிரீத்தியை விப்ரது ரசாந்தர பூமிகாம் அனவமகுணா யஸ்மின் நாட்யே ரசஹா நவமஹாஸ்திரம் ஜனன பதவி ஜங்காலார்த்திச்சிதான் ரிகுணி பவன் நட பரிஷதா தேனாஸ்வாதம் சதாம் உபசின்வ இதீம் பிரதிகிருஹீதா ச மயா பரதமதோபாத்யாயஸ்ய சன்மார்க்கவர்தனஸ்ய அந்தே வாசினா சந்தோஷபாலக நாமதேயஸ்ய சைலூஷ சக்கரவர்த்தினா புத்திரேண பிரதிபட குசீலவ குஞ்சர கண்டீரவேண வைகுண்ட வினோதினா சப்ரதிஜ்ஞம் விதுஷாம் ஆஜ்ஞா. விதுஷாம் ஆஜ்ஞா பிரதிகிரகீதா, இங்க வந்திருக்கிறவெல்லாம் பரம பாகவதாள், எல்லாரும் வித்வான்கள், அப்பேற்பட்ட மகான்களுடைய கட்டளையை நான் என்ன கட்டளையானது என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிறது என்று சொல்லுகின்ற சோத்திரதாரர். கட்டளை இடுறதெல்லாம் நம்ம பண்ணிடுறோமா? பண்றதில்லை. நம்ம கூட ஆச்சாரியெல்லாம் எத்தனையோ கட்டளை இட்டிருக்கா, அந்த கட்டளை இட்ட காரியத்தை எந்த காரியத்தை நம்ம பண்றோம், எதுனா ஒண்ணு பண்ணுக்குமான்னா அதுவே சந்தேகமா தான் இருந்துட்டு இருக்கு. கடைசியில சொல்லிட்டு போற, அப்பா நீ எதை பண்றியோ பண்ணலையோ சந்தியாவந்தனத்தை விடாத பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப அது உண்மையான நம்ம இது பண்ண இல்லைன்னா சந்தியாகின அசுச்சிகி சந்தியாவந்தனம் பண்ணாத போயிட்டான்னா அவன் பரம அசுத்தனா போயிடுவான். அனர்ஹா சர்வ கர்மசு, எந்த கர்மாவுக்கும் அவன் லாய்க்கு இல்லாதவனா ஆயிடுவான், தகுதி இல்லாதவனாக ஆயிடுவான்னு சொல்லியிருக்கு. ஆகையால கடைசியில சொல்லுவா, அப்பா மூணு வேளை சந்தியாவந்தனத்தையானா விடாத பண்ணுன்னு சொல்லுவா. அவளும் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவா தான் சொல்லுவா. இப்ப மீதி காரியத்தெல்லாம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, இதை பண்ணுன்னு. இது செய்யறதுக்கே நம்ம பண்றோமா பண்ணலையான்றது தெரியாது எத்தனையோ பேர். ஆனா ஒரு கட்டளைன்றது யார் வேணா இட்டுள்ள, அந்த கட்டளைக்கு பணியறதுன்றது இருக்க அதுதான் முக்கியமான விஷயம். அதை ஏத்துக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஒரு கட்டளை இட்டுட்டாள்னாக்க ஆச்சாரியன் சொல்லிட்டேருனாக்க, ஆஹா அப்படி ஆச்சாரியன் இடத்துல பக்தி இருக்கிறவா தான் அதை அப்படியே நான் செய்யறேன்னு ஒத்துப்பா. ஆகையால யார் இடத்துல கௌரவம் இருக்கோ, கௌரவம் இருந்தாதான் அவர்களால இட்ட கட்டளையை அப்படியே நாம செய்யறோம்னு நாம ஒத்துப்போம். இங்க சூத்திரதாரருக்கும் அவரை சேர்ந்த நாடக குழுவினர்களுக்கும் இங்கு குழுமி இருந்திருக்கிற பாகவதர்களிடத்திலே ரொம்ப ரொம்ப கௌரவம். அவ என்ன சொல்றாளோ சொல்றத செய்யறதுக்கு சித்தமா இருந்திருக்கு. இப்படிப்பட்ட பாகவதர்களாலே நான் கட்டளையிடப்பட்டவனாக இருப்பதனாலே அவர்களுடைய ஆஜ்ஞையை நான் அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றோம். சரி, கட்டளையிடுறா ஏற்றுக்கொள்றோம், அதுக்கு உண்டான சாமர்த்தியம் ஓட முடியும். எனக்கு கூட சில காரியங்கள்லாம் சொல்லி இப்படி பண்ணணும்னு கட்டளை இட்டுள்ளோம். அந்த கட்டளை இட்டாய் போச்சுன்னா அந்த கட்டளையை நிறைவேற்றத்துக்கு உண்டான சாமர்த்தியம் எங்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். என்ன எனக்கே ஒன்றும் தெரியாதவனா இருப்பான், என்ன போய் அத்தை கொண்டு வா இத்தை கொண்டு வான்னு சொன்னா பரமாசக்தி ஆத்தோட உட்காந்துருக்கவனா இருப்பான். என்ன போய் அத்தை கொண்டு வா இத்தை கொண்டு வான்னு ஒரு கட்டளை இட்டு எனக்கும் அவள் இடத்துல ஒரு பிரதிபத்தி இருக்கு, பக்தி இருக்கு, அப்படியே செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா செய்யணும் நினைக்கிறது வேற, அதை நினைக்கிறத நடத்துறது வேற. அந்த நடத்துறதுன்ற சாமர்த்தியம் இருந்தாதான் உண்டு. இப்ப இது இந்த பாகவதர்கள்லாம் எப்படி கட்டளை இட்டாலோ அந்த மாதிரி நடத்துறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்குன்றத தெரிவிக்கின்றார். இந்த சில பேரெல்லாம் சொல்லச்சே ரொம்ப நன்னமா இருக்கும். மயா தன்னாலே சொல்ற இவங்க பேர் என்ன தெரியுமா, என்ன வைகுண்ட வினோதி என்பதாக பேரா. அப்பா தாத்தா ரெண்டு பேரையும் ரெண்டு பேர் பேரையும் சொல்ற, அந்த பேர் கேட்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரதமதோபாத்யாயஸ சன்மார்க்க வர்தனஸ அந்தே வாசினஹா சந்தோஷ பாலக நாமதேயஸ என்ன.
பரதமதம்ன்றது இந்த நாடகத்துக்கு பிரவர்த்தகர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மகர்ஷி தான் வந்து பிரவர்த்திப்பிச்சு. இந்த நாடகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா நாடகங்களுக்கும் எல்லாமும் பிரவர்த்தகராக இருந்தவர் முதல் முதல் இதுக்கெல்லாம் ஒரு இப்படி எல்லாம் தான் இருக்கணும்னு ஒரு லட்சணத்தெல்லாம் சொல்லி ஒரு நாடகம்னா இப்படி அமையணும்னு சொல்லி அதே மாதிரி காண்பிச்சவரும் அதை நடத்தி காண்பிச்சவர் யாருன்னா பரத முனிவர் தான். அந்த பரத முனிவருடைய பிரதானமான இந்த பரத முனிவர் அவர் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கிறதுனால இந்த பரத முனிவருடைய விஷயங்களை சொல்லுகிறவர் அவர்களுக்குள்ளே அந்த சன்மார்க்கவர்தனர்னு அவர் பேர். சன்மார்க்கவர்தனன் சன்மார்க்கம்னு சொல்லச்சே நல்வழி, நல்வழியை வளர்ப்பவர்னு பேரா, பேரை எப்படி வச்சிருக்காரு பாருங்க. சன்மார்க்கவர்தன இதெல்லாம் சுவாமியினுடைய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த பாத்திரங்களுடைய சிருஷ்டியே இப்படி சன்மார்க்கவர்தன அந்தேவாசினா. அந்த சன்மார்க்கவர்தனனுடைய அந்தேவாலியா அந்தேவாசினா சிஷ்யர். சிஷ்யர் யாருன்னா சந்தோஷ பாலகர் என்பதாக பெயரா. இப்போ இந்த நாடகத்துல சொன்னவர் ரெண்டு விஷயம் சொன்னார். ஜனன பதவி ஜங்கால் ஆர்த்திச்சிதான் ரிகுணி பவன் ஆஸ்வாதம் உபச்சினோ அப்படின்னு ரெண்டு சொல்றார். ஒன்னு சம்சாரம் நிவர்த்தி ஏற்படுவதற்கு உண்டான வழியை காண்பிக்கணும் நாடகத்துல பார்த்தோமானாக்க. மறுபடியும் மறுபடியும் கெட்ட வழியில மூழும்படியா இல்லாததா இருக்கணும்னு சொன்னார். இதுக்கு வந்து இவருடைய ஆச்சாரியன் பேர் சன்மார்க்கவர்தன்னு பேர் அவருக்கு. அப்போ நல்வழிப்படுத்துறதுன்றது அப்ப அந்த பேரு சொல்லியாச்சு. ரெண்டாவது சொன்னது என்னன்னா ஆஸ்வாதம் சதாம் உபச்சின்னும். இங்க பாக்குற வாழ்க்கெல்லாம் போர் அடிக்காத ஒரு நல்ல ஒரு அதுல ஒரு திருப்தி ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பண்ணணும்னா இந்த சூத்திரதாரருடைய அப்பா பேர் சந்தோஷவர்தனர்னு பேரா. அந்த சந்தோஷவர்தன சந்தோஷ பாலகர்னு பேரு. அந்த சந்தோஷ பாலக நாமதேயஸ்ய சைலூஷ சக்கரவர்த்தினா. அவர் என்ன இந்த நாடகம் ஆடுகின்றவர்களுக்கெல்லாம் நடிகர்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியா. இப்ப சொல்லின்ற நடிகர் திலகம்னு சொல்ற திலகம்லாம் ஒரு பங்கு, அது எல்லாருக்கும் மேல் பங்கு சொல்ற சக்கரவர்த்தி சொல்ற. இந்த நடிகர்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருந்திருக்கிற சந்தோஷ பாலகருடைய மகள் நான். என்னாலே நீ எப்படி இருக்க, உன்னை பத்தி என்ன தெரியும், அப்பா பெரிய சுவாமியா இருந்திருக்கலாம், நான் ஒன்னும் அவ பையன் ஒன்னும் தெரியாதவனா இருந்தான்னாக்க அப்பா பேரும் சொல்லி இவன் எத்தனை நாள் ஓட முடியும். அதுக்கு சொல்ற நானும் ஒன்னும் குறைஞ்சவன் இல்லை, எனக்கும் நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். பிரதிபட குசீலவ குஞ்சர கண்டீரவேண. எங்க பார்த்தாலும் போட்டிதான் இருக்கும். நாட்டகத்துல பார்த்தோம்னாலும் போட்டிதான் இருக்கு. இந்த குழுல சொல்றவா அந்த குழுல சொல்றவா, இந்த குழு நாடகம் ஆடுறது இன்னொரு குழு நாடகம் ஆடுறதுன்னா யாருடைய நாடகம் நல்லா இருக்கோ யாருடைய நாடகம் எல்லாரையும் கவர் பண்றதோ அவள்தான் அதிகமா சொல்லுவா, அவள்தான் கொண்டாடுவா. என்னுடைய நாடகம் எப்படிப்பட்டதுன்னா என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் நாடகம்லாம் எழுதியிருப்பா, நாடகம்லாம் பண்ணியிருப்பா அமைச்சிருப்பா. அவளுடைய அந்த நாடகமாகிற ஒரு யானை நான் சிம்மம் மாறி இருந்தேன்றப்பானோ. அப்பேற்பட்டவர் நாங்கோ. அதாவது நாடகத்துக்கு சக்கரவர்த்தி அப்பா சக்கரவர்த்தியா இருக்கிறதோட மாத்திரமில்ல, என்னுடைய குழு அந்த நாடக உலகுக்கே சிம்மம் மாதிரி. கண்டீர வீண வைகுண்ட வினோதினா. என்னுடைய பெயர் சூத்திரதாரருடைய பெயர் வைகுண்ட வினோதின்னு பேரு. இதனால சப்பிரதிஜம் விதுஷா மாஜ்யா பிரதிகிரகிதா. சப்பிரதிஜம் கட்டாயம் நான் பண்றேன்னு சொல்லி பிரதிஜ பண்ணி விதுஷா மாஜ்யா பிரதிகிரகிதா. இப்படிப்பட்ட பாகவதாளுடைய ஆஜ்ஞையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிறது என்று சொல்றார். இங்க பிரதிகிரகிதான்னு சொல்லி அந்த வினைய மின்ன சொல்லிட்ட. திருஷ்டா சீதான்னு சொல்றோம். சீதா அடுத்த பதம் என்ன சொல்ல போறேருன்னு ஹனுமாரோ இருக்கிறவா என்ன சொல்ல போறேரோன்னு அதுக்குள்ள ஒரு ராமருக்கு ஒரு கேதம் வருமா. அந்த கேதம் வரக்கூடாதுன்றதுக்காக திருஷ்டான்னு சொல்லிட்டார். பார்த்தாச்சு பார்க்கப்பட்டவளாக ஆனாள் அப்படின்னாக்கா பார்த்தாச்சுன்னு சொன்னா அடுத்து சீத்தை தான் சொல்லிருக்கா. ஏன்னா இவெல்லாம் சீத்தையிட தெரிந்து போயிருக்கா திருஷ்டான்னு சொன்ன உடனே அந்த மாதிரி கட்டளை இட்டார். கட்டளை இட்ட உடனே
பிரதிகிரகித்து நான் அந்த கட்டளையானது என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றத முதல்ல சொல்லியாச்சு. அப்புறமா தான் மீதி எல்லாம் சொல்லிட்டு வர. இவர்களுடைய சபையோர்களுடைய கட்டளையானது என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திவ்ய பிரயோகாதி திருஷா தத்தக்ஷணாக விசக்ஷணாச்சிதாக சாமாஜிக்காக. இங்கே இருந்துருக்கிற சாமாஜிகர்கள், சாமாஜிகர்கள் என்று சொன்னார், இதை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறவர்கள் இவ எல்லாரும் எப்படிப்பட்டவன்ன, இது திவ்யமாக இருக்கின்ற, இதை காண வேணும்னு இருக்கிறதுனால வந்திருக்கேன், இது மீதி காரியத்தெல்லாம் விட்டுட்டு இதுக்காக வந்திருக்கிறவர்களாக, இவெல்லாம் நல்ல அறிவு கூர்ந்தவர்கள், நல்ல அறிவோடு இருக்கிறவர்கள், இவர்களுக்காக இந்த நாடகம் எப்படி அமைய போறதுன்றத நான் சொல்றேன். எப்படிப்பட்ட நாடகம் இந்த நிறையவெல்லாம் எப்படி இருந்திருக்கா என்பதெல்லாம் நான் சொல்றேன்னு சொல்றார். அவதாரித நாட்டியசேஷி மார்கைஹி அசமீச்சீன பராங்முகைரமீபிஹி பரதாகம தெய்வதைரிவைஷா பரிஷத்து சம்ப்ரதி பாசதே மஹத்பிஹி. இந்த சபை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, மகான்களாலே நிறைந்ததாக இருக்கின்றது என்று சொல்றார். சம்ப்ரதி இப்பொழுது இந்த ஏஷா பரிஷத்து மகத்பிகே பாசத்தை, மகத்பி மகத்துக்களாலே மகான்களாலே சூழப்பட்டதாக இருந்திருக்கு என்று சொல்ற. அந்த மகான்கள்லாம் எப்படிப்பட்டவர் என்று சொல்ற. ஒரு நாடகம் என்று சொன்னால் நாடகத்தினுடைய உள் மர்மங்கள்லாம் அறிந்தவர்கள். நாட்டியசாஸ்திரத்துல மூணு விஷயம் வேணும். ஒன்னு நம்மளுடைய அங்கம் உடல், இந்த உடலை கொண்டு அந்த பாத்திரத்தோட இணையும்படியாக அமைய வேண்டும். ஒரு பீமசேன பாத்திரமாக நாட்டகம் போடுறான்னு வச்சுக்கோங்க, அந்த பீமசேன பாத்திரத்துக்கு வரச்சே ஒரு ஒல்லியா இருக்கவனும் கொண்டு போய் பீமசேனா போட முடியுமா? அந்த போட முடியாது. அவனும் குண்டா இருக்கவனா ஒருத்தனை பார்த்து தான் அவனை பீமசேனா போட முடியும். ஆகையில அந்த சரீரத்தினுடைய தோற்றம் இருக்க அது ஒரு முக்கியமான பாத்திரத்தை, முக்கியமான ஒரு நிலையை அடையிறது நாடகத்துல. அங்கம் வாக்கு, இது பின்னாடி இருந்து இன்னொருத்தர் குரல் கொடுக்கறது கிடையாது. நாடகத்துல நேர அவனே பேசணும், அவனே பேச. சினிமாவில என்ன வேணா இருக்கலாம், பெருமாள் இது பண்றதுன்னு சொல்லி தனியா குரல் கொடுக்கறதுக்கோசரம் வேற ஒருத்தன் வருவான், இன்னொருத்தன் ஒருத்தன் நாடகம் ஆட்டு போவான், பாட்டு ஒருத்தன் பாடுவான், இவன் வெறுமா வாய அசைச்சிங்கன்னு இருப்போம், இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாடகத்துல பிரத்யட்சமா அவனே பேசணும், அவனே பேசணும். நான் ஒரு வீரபாண்டிய கட்ட பொம்மன் நாடகம் போடணும் அப்படின்னா குரலோளம் இல்லாதவன் மொத்தம் வந்து எங்கேருந்து வீரபாண்டிய கட்ட பொம்மனா ஆக முடியும்? அது ஒரு கம்பீரமான வார்த்தைகளை சொல்லணும், அதுக்கு உண்டான குரல் வளம் வேணும், வளம் வேணும். அதுக்கப்புறமா என்ன வேணும் அப்படின்னா அலங்காரம் வேணும். அப்படியே அந்த மாதிரி இல்லை, அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒப்பனை வேணும். இதெல்லாம் இருந்தாதான் இந்த நாடகம்ன்றது சிறந்ததாக அமையும். இங்க அவதாரித நாட்டிய தேசி மார்கி, நாட்டியம் தேசி மார்க்கம் என்று மூன்று உண்டு. இதில் நாட்டியன்றதுக்கு நாங்கள் இதெல்லாம் சொன்னோம், அங்கம் வாக்கு அலங்காரம் இது மூணும் போகணும். தேசி என்பது என்னன்னா பாவரகிதமான அபிநயம். இங்க அபிநயம் பண்ணணும், நாடகத்துல வாழ்க்கை அபிநயம் பண்ணணும், அதுக்கு பாவத்தை பத்தியில அபிநயம் மாத்திரம் பண்ணணும். மார்க்கம்ன்றது என்னன்னா அந்த பாவத்தை வெளிப்படுத்துறது. இப்படி இந்த பாவத்தை வெளிப்படுத்துறது, இது எல்லாத்தையும் இது மூணும் சேர்ந்ததுதான் ஒரு நாடகமாக ஆகும், நல்ல நாடகமாக ஆகும். இவாளுக்கு இங்க இருக்கிறவாளுக்கு நாட்டியத்தை பத்தி தெரியும், தேசிய பத்தி தெரியும், மார்க்கத்தை பத்தியும் தெரியும். சூற்றமான விஷயங்கள் இதுல எதனா ஒண்ணு தப்பு பண்ணுமானாக்க, இவா இப்படி தப்பு பண்ணிருக்கா இந்த விஷயத்துலன்னு நல்லா தெரிஞ்சின்றவாளா இருந்துட்டு இருக்காளாம். இந்த உபன்யாசம் பண்ணச்சே கூட யார் உபன்யாசம் பண்றமோ அவ ஆடியன்ஸை பார்ப்பா. ஆடியன்ஸ்ல பார்த்தோமானாக்கா அவ எல்லாரும் தெரிஞ்சவாளா வந்து உட்காந்துட்டு வித்வானாளா உட்காந்துருந்தாள்னாக்கா, இப்ப நாம என்னமோ தோணதெல்லாம் கட்டுக்கா ஏதோ இந்த தயத்தை இவனுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மணி காலத்தை பொது போக்குறதுக்காக இவன் வந்து உட்காந்துட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கான்,
உண்மையில இவன் இடத்துல சரக்கே இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஏந்து போயிடுவா வாழலாம். அந்த மாதிரி இல்லாமல் இவெல்லாம் எப்படிப்பட்டவாளாக இங்க வந்திருக்கான்னு நான் எதிர இருக்கவாள தெரிஞ்சுட்டு அவளுக்கும் ஒரு ரசத்தை உண்டு பண்ணாம உண்டு பண்ணும்படியான நாம உபன்யாசத்தை பண்ண மாட்டோம். நன்னா இருந்து எந்த அம்சத்தை மாத்திக்கணும்ன்றதையும் தெரியப்படுத்துவா. இங்க இருந்துட்டு இருக்கிற சபையில இருக்கிறவர்கள் சபையோர்கள்லாம் எப்படிப்பட்டவாள்னா தன்னுடைய சூட்சங்களை அறிந்தவர்கள். சமீச்சீனம் அசமீச்சீன பராங்கைகி அமீபிகி, இது கணக்கு சரியில்லாததாக இருந்ததுன்னாக்க அவள்லாம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாளாம், மேல ஏந்து போயிட்டே இருப்பாளாம். அசமீச்சீனம் அப்படின்னா சமீச்சீனம் இல்லாதது. எது சமீச்சீனம் எது சமீச்சீனம் இல்லாததுன்னா சாஸ்திரத்துல உள்ள சொல்லப்பட்டபடி நடைபெறுவதாக இருந்ததுன்னா அது சமீச்சீனமாக இருக்கும். சாஸ்திரத்துக்கு விருத்தமாக எதிர்மறையான சில கொள்கைகள் அந்த நாடகத்திலே சொல்லப்பட்டதாக இருந்ததுன்னாக்க அதை யாரும் இவாள்லாம் விரும்பவே மாட்டோம், ஏந்து போயிடுவாளாம். இப்படிப்பட்ட மகான்களாலே சூழப்பட்டதாக இருந்திருக்கு இந்த சபைன்றது. அதோட மாத்திரம் இல்ல, பரதாமகம்னு இந்த பரதாகமத்துக்கு, பரதாகமன்றது நாட்டிய சாஸ்திரம், அந்த நாட்டிய சாஸ்திரத்திலே போற்றப்பட்ட தேவதைகளோ என்றெல்லாம் நினைக்கக்கூடியதாக இருக்கிற பெரியோர்களோடு இந்த சபை நன்கு விளங்குகிறது. ஆகையால நான் வந்து அவர்களுடைய கட்டளை பிரகாரம் நான் செய்யணும் என்று சூத்திரதாரர் சொல்லுகிறார். ததகம் அசேஷ வித்யா ஸ்தான சம்பதுபலம்பனி அபூத பூர்வ பகுத பகுவித பூமிகா பரிகிரகேபி அதிரஸ்கிருத அதிரஸ்கிருத பாரம்யாம் அனவபோத ஜலதி குட்சிம்பரீம் அனன்ய பக்தியுன்மீலினீம் அதிமாம் தேவதாம் அபிகச்சாமி. இவ பெரிய கட்டளை இட்டுட்டா நான் பிரகாரம் செய்யணும். சாஸ்திரத்தை மீறினதாக இருக்கக்கூடாது, சாந்தரச பிரதானமாக இருக்கணும், இது ஒரு வெறுப்பு ஏற்படுற மாதிரி இருக்கக்கூடாது, சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கணும், இப்படிப்பட்ட நாடகத்தை நீ இங்க நடிச்சு காண்பிக்கணும்னு சொல்லியிருக்கா. அதோடு இல்லாத மனுஷனுடைய குணங்கள், கதாபாத்திரமாவது இதுல இருக்க புராணங்கள்ல இருக்க மாதிரி ராமர் கிருஷ்ணர்னு சொல்லி இதெல்லாம் கதாபாத்திரம் சிருஷ்டி பண்ணலாமான்னா அது கிடையாது, குணங்களையே கதாபாத்திரமாக கொண்டு பண்ணணும்னுலாம் சொல்லியிருக்கா. இவ்வளவு பெரிய காரியம் இவெல்லாம் ஏதோ ஒரு நாடகம்னு பார்த்தா பார்த்துட்டு போறவா இல்லை, இதுல இருக்கிற தோஷங்கள்லாம் நன்கு தெரிஞ்சவா, இதுல நல்லது இருந்துன்னா அதை கொண்டாடுறவாளாக இருந்துருக்கா, இவ மொத்த பேரும் மகான்களாக இருந்துருக்கா. இவாளாலே நான் கட்டளையிடப்பட்டவனாக இருந்துருக்கிறதுனால என்னால ஒத்தனால இதெல்லாம் முடியாது, இது எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்க இந்த காரியத்தை பண்ண முடியாது. ஆகையால பெருமாளுடைய அனுகிரகம் வரத்துக்கு முன்ன ஒரு ஸ்லோகத்தை பெருமாள் விஷயமாக சொல்லணும் என்று சொல்ற. நான் என்ன பண்ணணும் என்று கேட்டார். ததாகம் அசேஷ வித்யாஸ்தான சம்பத் உபலம்பனீம் என்பதாக சொல்லுகிறார். அசேஷ வித்யாஸ்தானம், 18 வித்யாஸ்தானம், 14 வித்யாஸ்தானம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 6 அங்கங்கள், அதுக்கப்புறமா நியாயம் மீமாம்ச இதெல்லாம் சிக்ஷா அங்கங்களை சொல்லச்சு, சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருத்தம் ஜோதிஷம் எல்லாம் சொல்லி இவையெல்லாம் வேதத்துக்கு அங்கங்கள். அதுக்கப்புறமா பிரதானம் இன்னும் சிலதெல்லாம் சொல்லச்சு, என்னன்னாக்கா நியாயம் மீமாம்சம் எல்லாம் சொல்றது இருக்க, இதெல்லாம் இதெல்லாம் ஒரு 4, இதெல்லாம் சேர்ந்து 14 சில பேர் சொல்ற, 18 சொல்ற, தனுர்வேதம் ஆயுர்வேதம் இதெல்லாம் சேர்ந்தாக்க இன்னும் 4 சேர்ந்தாக்க 18. இவையெல்லாம் வித்யாஸ்தானங்கள் எல்லாம். அது தவிர ஆய கலைகள் 64 என்று சொல்லுவோம், 64 கலைகள் எல்லாம் சொல்றோம். இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அனந்தமாக இருந்திருக்கக்கூடிய இந்த கலைகள், இந்த கலைகள் எல்லாவற்றையும் உபசின்வதி உபசின்வதி உபலம்பனி என்று சொல்ற, இந்த கலைகளை நமக்கு நாம் அடையும்படியாக பண்ணுவது யாருன்னா அந்த எம்பெருமானுடைய இந்த தேவ முக்கியமான தேவத்தையாக இருந்திருக்கிற ஹைகிரீவனுடைய ஹைகிரீவனை ஸ்தோத்திரம் பண்ண போறார்.
ஹயக்ரீவனுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா நமக்கு எல்லா கலையும் நமக்கு வரும். உபலம்பனி அபூதபூர்வ பகுவித பூமிகா பரிகிரகேபி அதிரஸ்கிருத பாரம்யாம். இப்போ சாதாரணமா இருக்கக்கூடிய நாடகத்துல இருக்கிற கதாபாத்திரம் கிடையாது. இதுவரைக்கும் யார சொல்லாத கதாபாத்திரமாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை உடைத்தானதாக இருந்தாலும் கூட இதான் விஷயம், முன்பு இருக்கிற இல்லாத பல வகை வேஷங்களை கொண்டதாக இருந்தாலும் கூட இந்த நாடகத்தினுடைய ஒரு சிறப்பு குறையுமா என்று கேட்டால் இந்த நாடகத்தினுடைய சிறப்பு துளி கூட குறையாதான். அதுவே அப்படிப்பட்டதாக இருக்கும். எல்லா ரசத்தையும் உடைத்தானதாக அடைக்கினதாக இருந்துருக்கும். அனவபோத ஜலதி குட்சிம்பரீம், அனவபோத ஜலதி குட்சிம்பரீம். அனவபோதம்னா அஜ்ஞானம். அஜ்ஞானமாகிற ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய குட்சிம்பரி, அது மொத்தத்தையுமே சமுத்திர நீர் மொத்தத்தையுமே குடிச்சுட்டுருக்கும். அந்த கடலையே குடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அகஸ்தியர் கூட தான் நம்ம சமுத்திரத்தினுடைய சமுத்திரத்தையே மொத்தத்தையும் ஒரு ஆச்சமனம் பண்ணி சமுத்திர தீர்த்தம் மொத்தம் சாப்பிட்டாராம். அந்த மாதிரி அஜ்ஞானமாகிற ஒரு பெருங்கடலாக இருந்தாலும் கூட அந்த பெருங்கடலை கூட ஆச்சமனம் பண்ற மாதிரி சாப்பிடக்கூடியதாக இருந்துருக்குன்னா அஜ்ஞானத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கிறது. குட்சிம்பரீம் அனன்யபக்தியுன்மீலினீம், அனன்யபக்தியுன்மீலினீம். அனன்யபக்தி, அனன்யபக்தின்னு கேட்டோம்னாக்கா வேறொன்றில் நோக்கற்ற பக்தி. அதாவது எம்பெருமான அடையணுன்ற ஒரு எண்ணம் தவிர இந்த நாடகம் பார்த்த பிறகு வேற எதிலையுமே ஒரு நம்மளுடைய மனசு போகாது. அதோட மாத்திரம் இல்ல, எம்பெருமான நாம சேவிச்சோமானாக்கா இனிமே தேவதாந்திரத்துல நாம நினைச்சும் பார்க்க மாட்டோம். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அனன்ய பக்தி உண்மையில். அது அனன்ய பக்தி உண்மையிலினி ஆதிமாம் தேவதாம் அபிகட்சாமி, ஆதிமாம் தேவதா முதல் தேவதையாக இருந்திருக்கிற சாட்சாத் ஹயக்ரீவனை, ஞான கடவுளாக இருந்திருக்கிற ஹயக்ரீவனை நான் முன்பு அடைகின்றேன். அந்த ஹயக்ரீவனுடைய பிரசாதம் இருந்தாதான் இவர்களாலே கட்டளையிடப்பட்ட பிரகாரத்துக்கு என்னாலே நாடகமானது நடத்த முடியும் என்பதற்காக ஹயக்ரீவன் விஷயமாக முதல் ஸ்லோகத்தை சொல்லுகின்றார். பிராச்சீ சந்தியா காச்சிதந்தர்நிஷாயாஹ பிரஜ்ஞா திருஷ்டே அஞ்சனஸ்ரீர பூர்வா ஸ்ரீவேதான் பாதுமே வாஜிவக்த்ரா மகீஷாக்யா வாசுதேவஸ்ய மூர்த்தி. வாகீஷாக்யா வாசுதேவஸ்ய மூர்த்தி, வாகீசன்னு பெயருடைய எம்பெருமானுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகமானது எம்பெருமான் மூர்த்தி. அப்படி அதாவது வாசுதேவ வாசுதேவனுடைய மூர்த்தி, பெருமாளுடைய எத்தனையோ விதமான மூர்த்தின்ற சப்தத்தினால உருவங்கள் சொல்றது திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்றது. இந்த இடத்துல சொல்லக்கூடியவர் ஹைகிரீவ ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமான், சாட்சாத் எம்பெருமான். வாசுதேவனே ஹைகிரீவனாக எழுதியிருக்க. அப்பேற்பட்ட ஹைகிரீவன் நமக்கு பாத்து மே என்னை ரட்சிக்கட்டும் என்று சொல்றார், என்ன இடத்துல விளங்கட்டும் என்பதாக சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட ஹயக்ரீவன் என்று பார்க்கணும். இப்ப நாம காலங்கார்த்தால உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாளில் சூரியோதயம் ஆக போறது. இந்த சூரியோதயம் ஆறத்துக்கு முன்ன கிழக்குல பார்த்தோம்னாக்க கிழக்கு வெளிச்சிருதுன்னு சொல்லுவார், அந்த வெளிச்சம் வரப்போறது. இந்த சூரியோதயம் இந்த ஆச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா பாஹ்யமான இருட்டு, வெளியில நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக இருந்துருக்கிற இருட்டை போக்கடிக்கும், சந்தோஷம். ஆனா இருட்டை போக்கடித்தாலும் மறுபடியும் இருட்டு வரவே வராதான்னு கேட்டாக்க சாயங்காலம் மறுபடியும் இருட்டு வந்துடும், அவ்வளவுதான். ஆனா ஏதோ ஒரு 12 மணி காலம் இருட்டு இல்லாத பாத்துக்கிறது, அதுதான் இந்த சூரியனுடைய காரியம். ஆனா ஹைகிரீவனுடைய காரியம் என்ன, ஹைகிரீவன் வாசுதேவ சிம்மூர்த்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஹைகிரீவன் சற்றாத் எம்பெருமான் நம்மளுடைய இருட்டெல்லாம் போக்கடிக்கக்கூடியவராக இருந்துருக்க. அந்த இருட்டு எப்பேற்பட்ட இருட்டுன்னா அஜ்ஞானமாகிற இருட்டு. அந்த அஜ்ஞானமாகிற இருட்டுக்கு சந்தி பொழுதாக காலங்கார்த்தால சந்தியாக, இந்த சந்தின்னு குறைச்சே ரெண்டும் சந்தின்னு சொல்லுவோம். மேற்கு இருக்கிறதும் சந்தி தான், சந்தியா காலம்னு சொல்லுச்சு. அஸ்தமிக்கிட்டேயும் சந்தி தான்,
இங்க இருக்கச்சேயும் சந்திதான், கிழக்க வர்றது உதயமா இருக்காலமும் சந்திதான். இப்போ பொதுப்படையா ஒரு சந்தி பொழுதுன்னு சொல்லிட்டோமானாக்கா சாயங்கால வேலை சந்தியா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் மறைஞ்சு போய் நமக்கு இருட்டு தான் வந்து சேரும். ஆனா இது காத்தால இருட்டு, கார்த்தால சந்தி, இருட்டு போய் வெளிச்சம் உண்டாருது. ஏற்கனவே சங்கல்ப சூரியோதயம் சொல்லியிருக்க, எம்பெருமானுடைய சங்கல்பத்தை சூரியோதயமாக சொன்னபடினால இங்கேயும் பார்த்துட்டு ஹைகிரீவ மூர்த்தியும் நமக்கு உண்டான மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞானமாக இருட்ட போக்கடிக்கிறவராக இருந்திருக்கிற ராசியாக இருந்திருக்கார், கிழக்காக இருந்திருக்கார் ஹைகிரீவ மூர்த்தி. இது அந்த இருட்ட போக்கடிக்கிற சந்தைக்கும் அந்த சூரியனுக்கும் இந்த சூரியனுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கு. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார். ஆழ்வாருடைய இது நமக்கு எம்பெருமான அறிந்து கொண்டு பகல் வந்துடுத்துனாக்க இனிமே ராத்திரியே இல்லையாம், ராத்திரியே இல்லாத பகல், அந்த பகலை கொடுக்க வல்லவர் சாட்சாத் எம்பெருமான் ஹைகிரீவ மூர்த்தி தான். நமக்கு ஞானம் வந்துடுத்துனாக்க எம்பெருமான் விஷயத்துல பக்தி வந்துடுத்துனாக்க மறுபடியும் மறுபடியும் நமக்கு இந்த சம்சாரத்துல மூல வேணும் என்கிற எண்ணமே வராது. பிராச்சீ சந்தியா காச்சித் அந்தர்நிஷாயாக, அந்தர்நிஷாயாக பிராச்சீ சந்தியா, இது காச்சித்து என்று சொல்றார். மீதியெல்லாம் ஏதோ ஒரு சமயத்தில் இருக்கிற பிராச்சி அது போகக்கூடியதாக இருந்திருக்கு, இது சர்வ காலத்திலையும் இருக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த காலத்துல பார்த்தோம்னா சூரியன் அந்த அந்த கிழக்க பக்கம் பார்த்தோம்னா சக்கச்சவையல்னு இருக்கும், அருணோதயம் ஆயிடுத்துன்னு. ஆனா இது ஹயக்ரீவன் அப்படி இல்லையா, விளவிளையல்னு இருக்கலாம். ஆகையால ஆருண்யம் இல்லாததாக இருந்திருக்கு. ஆருண்யம் சித அப்படின்றது அருண், ஆருண்யம் கோபத்தை குறிக்கக்கூடிய ஒரு கலர் வர்ணம். இந்த சித என்ற வெண்மைன்றது சாந்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறம். ஹயக்ரீவ மூர்த்தி அந்த வெள்ளையாக வெள்ளை பறிமுக தேசிகராய்னு சொல்றார். எந்த குதிரையா அவதாரம்னாக்க வெண்குதிரையாக இருக்கிறன்றதுனால தெரியப்படுறதுக்காக காச்சித்துன்னு மீதி மாதிரி இல்லாத ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்தர்நிஷாயாக பிரஜா திருஷ்டேஹே அஞ்சன ஸ்ரீரபூர்வாம், பிரஜா திருஷ்டேஹே பிரஜையாக இருந்திருக்கிற பிரஜையாகிற ஒரு திருஷ்டி, அந்த திருஷ்டிக்கு அதாவது மையாக இருந்திருக்கு ஞானம். பிரஜன்னா ஞானம், ஞானம் என்கிற கண்ணுக்கு. இப்போ இங்கே கண்ணா இருக்கிற கண்ணு நம்ம இது வந்து அகக்கண்ணு புறக்கண்ணு என்றெல்லாம் சொல்லுகின்ற அகவிழ்ப்பு எடுத்துனாக்கா பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான கண்ணு ஓணும். இந்த கண்ணு அகக்கண்ணு பிரஜையாகிற ஒரு கண்ணுக்கு அபூர்வா அஞ்சன ஸ்ரீஹி என்றுமே பார்க்காததாக இருந்திருக்கிற ஒரு மை. கண்ணுக்கு மையிட்டு பார்த்தோம்னா நன்னா தெரியுமா, மையிட்டுக்கிறது அவ்வளோ விசேஷம். இது எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு, இது ரொம்ப வெண்மையாக இருந்துருக்கிறது, ஏற்கனவே எல்லாம் கிடையாது. இந்த இப்பெல்லாம் இது பாருங்க அந்த காலத்திலேயே இருந்துருக்காம போல இருக்கு. நான்லாம் ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷம் எல்லாம் கண்ணுக்கு மையிட்டுக்கிறேன்னாக்கா கருப்பால் கருப்பு கலர் தான் மையிட்டுப்பான்னு நினச்சிருந்தேன். இப்பெல்லாம் பார்த்தோம்னா ஏர் ஹோஸ்டஸ் அங்கே இங்கெல்லாம் நட்டாலெல்லாம் பார்த்தோம்னா கலர் கலராக மையிட்டுக்கிறேன். இந்த மையன்றது இந்த கண்ணுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறது அதுதான் மையன்னு சொல்கிறது. இது அபூர்வமான மையம். மீது சாதாரணமாக நம்ம பார்க்குற மையெல்லாம் கருப்பாக இருந்துட்டுருக்கோம், இந்த மை அபூர்வமாக இருக்கிறதுனால இது வெள்ளையாக இருந்துட்டுருக்கான். இந்த லோகத்தில் இது இது விலட்சணமாக நாம் பார்க்குற மையை காட்டிலும் விலட்சணமான இது. இது அஞ்சன ஸ்ரீஹி, இது என்னத்தை காண்பிக்கிடும் காண்பிச்சு கொடுக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு இதுக்கு சித்தாஞ்சனேன பவதைவ விபூஷிதாட்சாக அப்படின்னு பசந்தி உபரி உபரி சஞ்சரதா மதிசியம்னு சொல்றோம். நாம் ஒரு பெரிய நிதி நம் மாத்துல கீழே இருந்ததுன்னாக்க அது மேலேயே நடந்து போயின்ட்டு இருப்போம். இந்த கண்ணுனால நமக்கு அது நம் மாத்துக்குள்ள அந்த நிதி இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா இந்த ஒரு சித்தாஞ்சன ஒரு விசேஷமான ஒரு மை கணக்கு நமக்கு கொடுத்தாள்னாக்கா அந்த புதையில கண்டுபிடிச்சிடுவாங்களாம். அந்த மாதிரி சித்தாஞ்சனேன பவதைவ விபூஷிதாட்சா ஒன்னாலேயே
அலங்காரம் பண்ணப்பட்ட அபூர்வமான ஒரு அஞ்சனத்தாலே அலங்காரம் பண்ணப்பட்ட மகான்கள்லாம் ஒன்று நன்னா தெரிஞ்சுக்கிறா. மீதி பேர்லாம் அது மேலேயே போயிட்டு இருந்தா கூட அந்த நிதியை அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்துருக்கான்னு சொல்றேன். இதுக்கு நாமளே பார்க்கலாம், ஒவ்வொரு ஆட்லேயும் மகான்கள்லாம் இருந்துட்டுருப்பா, பெரியவாள்லாம் இருந்துட்டுருப்பா. அவ இருக்கச்செல்லாம் நமக்கு தெரியாது, அவ போன பிற்பாடு தோணும் நமக்கு. இதெல்லாம் கத்துருக்கலாம், அப்பா அவன்ட இதெல்லாம் தெரிஞ்சுக்காத போயிட்டுமே, இதெல்லாம் தெரிஞ்சுக்காத போயிட்டுமேன்னு. இருக்கச்செல்லாம் அப்பதான் இருக்கிற பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் இருந்துட்டோம். இது பிரத்யட்சமா அடைய விஷயத்துல இது தெரியுது. இது ஆனா ஹைகிரீவ மூர்த்தியே கண்ணுக்கு மையாக, இவளுக்கெல்லாம் மகான்களுக்கெல்லாம் ஞானமாகிற கண்ணுக்கு மையாக விளங்குகிறவர், எல்லாவற்றையும் காண்பி கொடுக்கிறவராக இருக்கிறவர். வாஜிபக்தரா, வாஜிபக்தரா, வாஜிபக்தர் குதிரையினுடைய திருமுகத்தை உடையவராக இருந்துருக்க. அதோட வாஜிபக்தரா பக்திரி வேதானு பக்திரி, எப்பவும் வேதங்களை சொல்லு, வேதங்களை உபதேசம் பண்ணுபவராக இருந்துருக்க. அப்பேற்பட்ட வாகீசன் என்று பெயருடைய வாசுதேவனுடைய மூர்த்தி எனக்கு தோன்றி என்னை அனுகிரகம் பண்ணட்டும், அப்பதான் என்னால இந்த ஞானத்தை அடைஞ்சு முடியும். இங்க இருந்துட்டு இருக்கிற குழுமி இருக்கிற மக்கள்களை, அதாவது சபையோர்களை சந்தோஷப்படுத்த முடியும் என்பதாக ஹைகிரீவன் விஷயமான ஒரு ஸ்லோகத்தை முதல்ல சொல்றார். பிராச்சீ சந்தியா காச்சிதந்தர்நிசாயா பிரஜா திஷ்டே ரஞ்சன ஸ்ரீரபூர்வா வக்ரீ வேதான் பாத்துமே வாஜிபக்த்ரா வாகீஷாக்யா வாசுதேவஸ்ய மூர்த்தி. அப்புறமா அந்த நாடகத்துல சூத்திரதாரர் கைய கூப்பிக்கிறார், அப்படியே ரொம்ப வினயத்தோட கைய கூப்பிண்டு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். தேவோன சுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாமனி லப்த நிர்பரரசைஹி அத்யக்ஷிதோ பாவுகைஹி யத் பாவேஷு பிருதக் விதேஷ்வனுகுணான் பாவான் ஸ்வயம் விப்ரதி யத் தர்மைரிஹ தர்மிணி விஹரதே நானா கிருதிர்நாயிகா. இந்த நாடகத்திற்கு தேவையான அறிவுக்காக ஹைகிரீவனு முதல்ல நமஸ்காரம் பண்ணார். அதுக்கப்புறமா நாடகம்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த நாடகத்துக்கு அரங்கனே, இப்ப ரங்கநாதனே தேவதையாக பகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த நாடகத்துக்கு உண்டான தேவதையை ஸ்தோத்திரம் பண்ணமோ இல்லையோ, அந்த ரங்கநாதனை ஸ்தோத்திரம் பண்றார். ரொம்ப பயபக்தியோட கையை கூப்பிண்டு ரங்கநாதனை ஸ்தோத்திரம் பண்றார். தேவோ நகா சுபம் ஆத்தனோத்து, நகா தேவஹா சுபம் ஆத்தனோத்து, தேவனாக இருந்துருக்கிற ரங்கநாதன் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் என்று சொல்றார். இந்த அனுகிரகம் பண்றது எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார்? தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம், இந்த நாடகம் நல்லபடியாக முடியறதுக்காக நாட்டிய தேவத்தையாக இருந்துருக்கிற ரங்கநாதனை ஸ்தோத்திரம் பண்றோம். பின்ன ரங்கநாதன் என்ன நாட்டிய தேவத்தையா இருக்கு, வேற யாரன்னா தான் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன, அது பெருமாள்னு அர்த்தம், கண்ணன் அர்த்தம். நவநீத நாட்டில் தாடினவர் காளிங்க பண, அதாவது காளியனுடைய பணத்து மேல, காளியனுடைய படத்து மேல நர்த்தனம் பண்ணவர் பெருமாள். ஆகையால அந்த நர்த்தனம் பண்ணவராக இருந்திருக்கிற பெருமாளை சொல்லக்கூடிய இருந்ததுனால அந்த பெருமாள் தான் ரங்கநாதனாக இருந்திருக்க. ரங்கம்னாக்க அரங்கம்னு சொல்றதுக்கு இருக்கு, நாடகம் நடிக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு யார் அதிபதியோ அவர் தானே, அவர் சாட்சாத் ரங்கம் தான். பெருமாள் மூணு பேரையும் சொல்லச்சு, திருவேங்கமுடையான் ரங்கநாதன் தேவ பெருமாள் மூணு பேரையும் சொல்லச்சு, கண்ணன் கண்ணனாக தான் சொல்ற. அது என்னன்னு கேட்டா, இங்க பாருங்க, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வற்பு என்று திருவேங்கட மலையை சொல்றார். கண்ணன் அடியினை, அந்த திருவேங்கட முடையானாக எழுந்துள்ள இருக்கிறவர் கண்ணன், அவனுடைய திருவடியை நமக்கு காண்பிக்க கூடியதாக இருந்திருக்கிற மலை இது. கண்ணன் கருகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்று தேவ பெருமாளை சொல்லுகின்றார். அதே மாதிரி ரங்கநாதனையும் கண்ணனாகத்தான் பார்க்கின்றார். ஆகையால தானே அவர் நாட்டியத்துக்கு தேவதையாக ஆக முடியும். ஆகையால அங்க ஆவிர்பவத்வ நிபுதாபரணம் புரஸ்தாதே ஆகுஞ்சிதைக சரணம் நிபுதான்யபாதம் ததா நிபந்த முகரேண நிபத்ததாளம் நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம். நந்தபவனே நவநீத நாட்டியம், யாருடையது? நாதஸ்ய எம்பெருமானுடையது, கண்ணனுடைய நாட்டியம். அந்த மாதிரி
நாட்டியத்துக்கு தேவதையாக இருந்துருக்க பெருமாள் தான். அந்த பெருமாளையும் ரங்கநாதனாக பார்க்கிறார். ஏன்னா அரங்கத்தில் வீட்டில் இருக்கிறதுனால அப்பேற்பட்ட எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். அவர் எப்படிப்பட்டவர்? தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம். தசதா நிர்வகம், 10 அவதாரங்கள், 10 வேஷம் போட்ட மாதிரி 10 அவதாரங்களை எடுத்தவராக இருந்துருக்கார் சுவாமி தேவ பெருமாள் சொல்றார். சைலூஷவத் விவித வேஷ பரிகிரகம் துவாம். சைலூஷன் மாதிரி நாடகத்துல ஆடுற மாதிரி எத்தனையோ வேஷத்தை போட மாதிரி இவரும் அந்த 10ன்றது உபலக்ஷணம், எத்தனையோ அவதாரம் எடுத்தவர். ரங்கே தாமனி லப்த நிர்பர ரசைஹி அத்தியட்சிதோ பாவுகைஹி. ரங்கே, இது ரங்கேன்றதுக்கு 2 அர்த்தம். ரங்கம் அந்த நடனமாடுற அந்த இடம், அரங்கம்னு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னு கேட்டாக்க, ரங்கேன்றது ஸ்ரீரங்கம்னு சொல்றோம். அந்த ரெண்டு அந்த இடத்துல ரங்கே தாமனி எடுத்ததோடு மாத்திரம் இல்ல, அரங்கநாயக அதோட அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, லப்த நிர்பர ரசைஹி அத்தியட்சிதா பாவுகைஹி அப்படின்னா, அங்க இருக்கிறவர்களாலே ஈடுபட்டவர்களாலே அரங்கம் என்ற இடத்துல ரசானுபவம் நிரம்ப பெற்று பார்க்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனாக இருந்திருக்கார். அந்த ரசானுபவம் இருந்திருக்கிறது. ரசம் இந்த இடத்துல முக்கியமான ரசம் ஆனந்தம் தான். இங்க பாவுகான்னு சொல்றதுனால பக்தாள், அந்த பக்தாளுக்கெல்லாம் பரமமான ரசத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்கார். இங்க நாடகத்தை பார்க்கிறவர் ரங்கநாதனுக்கு சொல்லச்சே, அங்க ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல இருக்கிற எம்பெருமான சொல்லச்சே, அங்க பாவுகாளாக இருந்திருக்கிறவ பக்தர்கள், பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றவர். இங்க இருக்கிறவாளுக்கு எப்படிப்பட்டவாளாக இருந்துருக்கா, இங்க வந்து நாடகம் பாக்குறவாள், இவாளுக்கு ரசானுபவம் நிரம்ப பெற்றிருக்கணும். ரசானுபவத்தை லப்த நிர்பர ரசைஹி அத்தியட்சிதா, அத்தியட்சிதா தேவஹ, இவர்களாலே அத்தியட்சனாக இருக்கிறவர். அது மாத்திரம் யத் பாவேஷு பிருத்தக் விதேஷு அனுகுணானு, வெவ்வேறு விதமாக அந்தந்த மனுஷாளுக்கு அந்தந்த இவாளுக்கு தகுந்த மாதிரி வியூகம், வியூகாந்தரம், விபவம், அப்படிப்பட்ட ரூபங்கள்ல தேவ மனுஷாதி அந்த சமானமான ரூபங்கள்ல அம்சாவதாரமான ரூபங்கள்ல இந்த பாவங்கள்ல பாவேஷுன்னு சொல்லச்சே அவதாரேஷுன்னு ரங்கநாதன் விஷயத்துல சொல்லணும், இந்த இடத்துல சொல்லச்சே பாவேஷுன்னு சொல்லச்சே பல பாவங்கள் முகத்துல காண்பிக்கிற பாவங்கள். பாவேஷு பிருத்தக் விதேஷு பாவேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி, அததுக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற காரியங்களை தன் காரியமாக உடுத்தானதாக இருந்திருக்க. கிருஷ்ணாவதாரத்துல இருந்தாருனாக்க அங்க அந்த கிருஷ்ணாவதாரத்துல அவர் ஏற்றுக்கொண்டதாக இருந்திருக்கிற ஒரு பாவம். இது ஒரு என்ன பாவம் அந்த இடத்துல, என்ன இவரும் மாடு மேய்க்க போறது, இவரும் அங்க இருக்கிறவாளோட கோலி குண்டு விளையாடுறது, இது பண்றதெல்லாம் பண்ற. ராமாவதாரத்துல அவர் சக்கரவர்த்தி திருமகனாக இருந்திருக்கிறதுனால அவர் சக்கரவர்த்தி திருமகனாக அபிநயம் பண்ணு, ஆசிரமத்துக்கு போய் மகர்ஷிகளை பார்த்தேன்னாக்கா மகர்ஷிகளுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கடிக்கிறது ராஜாவனுடைய ஒரு கடமை, ஜனங்களுடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறது ராஜாவனுடைய கடமை, அது மகர்ஷிகளுக்காக பிரதிஜை பண்றவராக இருந்திருக்க. அதே மாதிரிதான் எந்த பாவத்தை எந்த விதமான அவதாரத்தை எடுத்துக்கிறாரோ அந்த அவதாரத்துல ஒன்றி ரட்சிக்கிறவராக இருக்க. அதே மாதிரி நாடக பாத்திரங்கள்ல இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா, எந்த பாவத்தை எப்படி எந்த பாவத்தை கொண்டு நாடகத்தை நடிக்கிறார்களோ அந்த நாடக பாவத்தோட ஐக்கியமாயிடணும். ஆகையில அப்படி ஆகக்கூடியவராக இருந்திருக்கு. யத் பாவேஷு பிருத்தக் விதேஷனு குணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி. இவெல்லாம் பண்ணல, அந்த அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்தாதான் அதோட அதுல ஐக்கியமாக முடியும். யத் தர்மை ரிஹ தர்மிணி விஹரதே நானா கிருதிர் நாயிகா. யத் தர்மைஹி இஹ தர்மிணி விஹரதே, தர்மம்னா அபிநயம், நானாக்கிருதிஹி அப்படின்னு சொல்லச்சு இது பலவிதமான அப்படின்னு. இது ஏற்கனவே பிருத்தக்விதா பாவ பரணம் ஏற்கனவே சொல்லியாச்சு, இப்போ மறுபடியும் இது நானாக்கிருதிஹின்னு சொல்றது புனருக்தி ஆகாதுன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். இங்க நானாக்கிருதி பலவிதமான ஆக்கிருத்தின்னு சொன்னோம்னா பக்தி பிரபாயம், பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய உபாயங்கள், அங்க உபயத்தை சொல்றார், இங்க உபாயத்தை சொல்றார். இப்படி பலவிதமான உபாயங்களோட கூடியதாக இருந்திருக்கிற தர்மிணி, தர்மத்தை செய்யக்கூடியவளாக இருந்திருக்கிற நானாக்கிருத்தின் நாயகி விஹரதே,
யாரிடத்துல வீர நாய் ஸ்ரீரங்க நாச்சியார் விளையாடக்கூடிய ஸ்தானம் இந்த இருக்கக்கூடியது. இந்த ரங்கம்னு சொல்லச்சு, இந்த நாயிக்கான்னு சொல்லச்சு, நாடகத்துல இருக்கிற ஒரு நாயிகா அதாவது கதாநாயகி அவ விளையாடக்கூடியதாக இருந்திருக்கிற இடம், அப்பேற்பட்ட அந்த நாடக கடவுளாக இருந்திருக்கிற ரங்கநாதன் நமக்கு சுபத்தை உண்டு பண்ணட்டும் என்பதாக பிரார்த்தனை செய்கிறார் இந்த ஸ்லோகத்தினாலே. தேவோ நஸ்யுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாம நிலப்த நிர்பர ரசைஹி அத்யக்ஷிதோ பாவுகைஹி யத் பாவேஷு பிருதக் விதேஷ்வனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைரிஹ தர்மிணி விஹரதே நானா கிருதிர் நாயிகா. எம்பெருமான் ஹைக்ரீவன் விஷயத்துல சொல்லும் பொழுது வெண்மையானவராக இருந்துருக்கார், அவர் கொடுக்கிற ஒரு அஞ்சனம் கூட மீதி மையெல்லாம் கருப்பா இருக்கும், இது வெண்மையா இருக்கும்லாம் சொன்னார். அதே மாதிரி ரங்கநாதன் சொல்லச்சு இந்த நாடகத்துக்கு அதிபதியாக இருந்திருக்காருன்னு இப்படி எம்பெருமான பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்றார். இதுக்கெல்லாம் மூல காரணம் ஆழ்வார்களுடைய சேசக்தி. ஆழ்வார் திருமங்கையாழ்வார் சாதித்திருக்கிறார், முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி என்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. எத் பாவேஷு பிருதக்குதேஷ் அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி. இங்க கண்ணன் கருப்பா இருந்திருக்க, ராமர் கண்ணனுடைய போட்டோ போட்டா கருப்பா இருந்திருப்போம், ராமருடைய போட்டோ போட்டோம்னா சேப்பா இருக்க மாதிரி ராமருடைய போட்டோ எல்லாம் போடும், ஒரு இடத்துல பொருட்கள் சேப்பா இருக்க, ஒரு இடத்துல வெண்மையா இருந்திருக்காரு, இப்படி எல்லாம் இருந்திருக்காரு. இந்த இதெல்லாம் எப்படின்னா சாத்தமா அந்த புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த மாதிரி பெருமாள் ஏழு பேர்ன்றது அங்கதான் சொல்றார். இந்தளூருக்கு திருமங்கையாழ்வார் ஏழ்றார், அங்க போன கதவு சாத்திருக்கான், கதவு சாத்திருந்தாக்க அந்த பெருமாள் நேரு ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வர்ணத்துல நேரு இருந்திருக்கார், ஒரு சமயத்துல நேரமேக்க சாமலா இருந்திருக்கு, ஒரு முகத்துல வந்து சுக்லாம்பரதரம் விஷ்ணுன்னு சொல்லிட்டு வெள்ளவெளியில நீர் எழுந்திருக்கேர், இப்ப இந்த ஊர்ல என்ன மாதிரி திருமேனியோட கூட நீர் எழுந்துட்டு இருக்கேர்னு எனக்கு தெரியலையே, அதை அனுகிரகம் பண்ணணும், அது என்னென்ன ஹிரண்ய கேசகா ஹிரண்ய ஸ்மசுருகு என்றெல்லாம் சொல்லக்கூடியபடி பெருமாள் எப்படி இருக்கேன்னு தெரியலையே, இங்க இந்தளூர்ல எப்படி பெருமாள் எழுந்திருக்கேன்னு தெரியலையே, நான் பார்க்கணுமே, நிற்கா சேவை சாய்க்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன பின்னம் பின்னே வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் உம்முடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நினைக்கச்சே எப்படி இருந்திருக்கு, பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி என்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. அங்க திருமங்கையாழ்வார்க்கு காமிக்கல, கோபம் வந்துடுத்து நிறைய வாழ்ந்து போன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா சுவாமி தேசிகனுக்கு காண்பிக்கிறேரா அவர் எப்படி எழுந்தருள் இருக்காருன்றத காண்பிக்கிறார் ரங்கநாதனுடையனுக்கு. அந்த ரங்கநாதனுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் வர வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த குரவே நமஸ்காரம்.